tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile. Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா துபாயில் சஸ்டைனபிள் சிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அங்கே தான் வந்து பார்க்க நாங்கள் இன்றைக்கி போயிட்டுருக்குறோம். நம்ம சஸ்டைனபிள் சிட்டி வந்து வந்தாச்சு. இப்போ பாருங்கள் கார் பார்க்கிங் மேலே கூட பாருங்கள், அது எல்லாமே வந்து இங்கே வந்து எல்லாமே வந்து சோலார் பேனல் தான் வச்சுருக்காங்க. கார் பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டுருக்குறோம். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேட்டட் வந்து ரெசிடென்சியல் ஏரியா தான். இது உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து எல்லாமே வந்து டெவலப் பண்ணுற மாதிரி வந்து ஆர்கானிக்காக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது உள்ள இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 500 வில்லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து எல்லா வில்லாஸ் அப்புறம் வந்து கார் பார்க்கிங் எல்லா பிளேஸுமே பார்த்தீங்கன்னா சோலார் அந்த பேனல் தான் வந்து மேலேலாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதுலேருந்து எனர்ஜியில் வந்து கன்சியூம் பண்ணிக்கிறதா வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே க்ரௌண்ட்லாம் வந்து சூப்பராக வச்சுருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பீகாக் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கோழிலாம் கூட வெளியிலேயே வந்து நின்றுக்கிட்டு இருக்கு, உள்ளேயும் வந்து இருக்குது. இது பாருங்கள் இந்த பீகாக் பாருங்கள் இவ்வளோ பக்கத்தில் இருக்க அந்த பாப்பாவும் மேலே ஏறி நிற்கிறாங்க. அவங்க கூட பாருங்கன்னா அந்த பீகாக் வந்து கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை, அது நம்ம கொடுக்குறத கூட வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு வந்து பக்கத்துலேயே வருது. இப்போ பாருங்கள் இந்த வந்து கோழியெலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆனது வந்து எல்லாமே மரத்தில் வந்து தூங்குறதுக்காக வந்து எல்லாமே போயிடுச்சு, மேலே எல்லாமே ஏறி உட்காந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆடு ஒன்று இங்கே நிற்கிது, நல்லா பெரிய ஆடாகவே இருக்குது. இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு என்ன ஃபீட் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து அவங்களே இங்கே போட்டிருக்கிறாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே வந்து பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் நிற்கிது. எதுவும் வந்து சும்மா கூண்டுக்குள்ளே அடைச்சி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து எதுவும் இல்லை. அது நைட்டு தூங்குறதுக்காக மட்டும்தான் கீழே அதெல்லாம் இருக்கும் பொருக்கு, மற்றபடி வந்து எல்லாமே ஓப்பனில் தான் இங்கே நிற்கிது. அடுத்ததான் இங்கே பார்த்திங்கன்னா டக் ஃபீடிங் ஏரியா. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய வந்து இங்கே டக்கெல்லாம் நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பிரெட் எல்லாம் வந்து கொடுக்கக்கூடாதுதான் சொல்லியிருக்காங்க, பட் வந்து செக்யூரிட்டி கேட்டதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்கள் கொடுத்தோம். இது வந்து நல்லா பெரிய பெரிய இதில் நாரைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நாரையா இது கொக்கா இல்லை அந்த மாதிரி டைப் தானே, இது கொக்கு டைப் கொக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி டைப்பில், இது வேற மாதிரி கலரில் இருக்கும். இது உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ்ஷும் கூட நிறைய இருக்குது.
இந்த வேலியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாம் வந்து உள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்காக தான் போட்டிருக்காங்க. அதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வெளியில் வருது உள்ளே போகுது இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வேலியெல்லாம் வந்து நமக்காக தான் வச்சுருக்குறாங்க. இங்கே குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து இங்கே நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாம் வந்து தூக்கி போட்டு நம்ம கையில் கொடுத்தா கூட அதுங்க வாங்கி சாப்பிடுதுங்க. அந்தளவுக்கு வந்து குழந்தைங்களும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபீட் பண்ணும்போது அவங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே வந்து அதுக்கு பிடிக்கல பிறகு லீஃப் வாங்கவே இல்லை. அது வயர் ஃபுல் ஆயிடுச்சு போல. இந்த சைடு வாங்க, இந்த சைடு கூட அதுக்கு வேண்டாமா, ஃபுல் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இங்கே வந்து பே பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இங்கே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் வந்து நம்ம ஃபீடிங்லாம் பண்ணணும். மற்ற பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் ஏதாவது 10 grams இந்த மாதிரி பே பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து அனிமல்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நம்ம வந்து ஃபீட் பண்ணிடலாம். பட் வந்து நீங்கள் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அப்புறம் அந்த லெடியூஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வீட்லேருந்தே எடுத்துகிட்டு வரணும். அங்கே வந்து அவைலபிளாக இருக்காது. நம்ம வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம வந்து அந்த அனிமல்ஸ்க்கெலாம் வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கழுத கூட இருக்கு பாருங்க. நம்ம வந்து கழுத கூட வந்து இந்த துபாயில் பார்க்க முடியுது. டாங்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் பொண்ணை. அது பார்த்தீங்கன்னா ரெண்டு பப்பமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபீட் பண்ணவே இல்லை. ரெண்டு பேருமே பயந்துக்கிட்டு கிட்ட போகவே இல்லை. டக்குக்கெல்லாம் ஜாலியாக நல்லா வந்து என்ஜாய் பண்ணி ஃபீட் பண்ணாங்க. பட் டாங்கி கிட்ட வந்து கிட்டேயே போகலை, பயப்பட்டாங்க எல்லோரும். அப்புறம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து பிளே ஏரியா மாதிரி வச்சுருக்குறாங்க. நீ இறங்கிக்கோ, இறங்கிக்கோ, ஓபன் பண்ணட்டும் சோயா. நீ சோயா பின்னாடி வா. இப்போ போங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா உடனில் வந்து ஹவுஸ் மாதிரி வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இதில் வந்து கிட்ஸ்லாம் வந்து நல்லா விளையாடலாம். பார்த்து பிடிச்சி இருங்க இருங்க, அம்மா வரட்டும் இங்கே மேலே. பிடிச்சிக்கோ, அதை பிடிச்சிக்கோ. அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கம்யூனிட்டிலே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சு இங்கே வந்து ஃபிஃபா ஃபுட்பால் மேட்ச் வந்து இங்கே வந்து பார்க்குறாங்க. இப்போ ஆனால் வந்து இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகலை. இப்போ வந்து 6:30 தான் ஆகுது. இங்கே துபாய் டைம் பார்த்தீங்கன்னா 7:00 வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 7:00 இன்னும் ஆகலை. எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போவே பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே கார்பெட் அப்புறம் எல்லாமே வந்து அவங்களுக்கு தேவையான சேர் இந்த மாதிரி எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி மேட்ச் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எல்லாருமே ரெடியாக உட்காந்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஸ்டெப் மாதிரி இருக்குது. நம்ம வந்து இது மேலே ஏறி போனோமா வந்து இங்கே உட்காந்துக்கலாம். சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டால்லாம் இருக்குது. நம்ம பச்சுச்சுன்னா வந்து என்ன வேணாலும் வாங்கி சாப்பிட்ற மாதிரி வந்து நிறையா வந்து ஸ்டால்லாம் போட்டிருக்குறாங்க. இப்போ பாருங்க ஃபுட்பால் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பிக் ஸ்க்ரீனில் வந்து நம்ம வந்து ஃபுட்பால் பார்க்குறது வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. நானே வந்து வீட்லையெல்லாம் பார்க்க மாட்டேன். பட் வந்து இங்கே வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப நேரம் பார்க்கல, ஏன்னா விண்டருங்கிறனால வந்து கூலிங் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து இங்கே வெயிட் பண்ண முடியாது. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்து வேணா வந்து ஃபுட்பால் பார்க்குறவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.